வெல்கம் டு தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சால்டோக்ஸில் இருக்க ஆர்க் கமாண்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா சென்டர் பாயிண்ட் ஆர்க். ஸோ சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி, ஸோ நான் ஃபஸ்ட்டு எங்கே செலக்ட் பண்ணுறேனோ அங்கேருந்து எனக்கு ஆர்க்கோட ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து ஃபெஸ்ஃபை ஆகிடும். ஐ மீன் நான் டயாமீட்டர் கொடுத்தாலும் எனக்கு, நான் இப்போ வந்து ஜஸ்ட் டாடா லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் என்னுடைய ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டை பிக் பண்ண அப்படின்னா அங்கேருந்து எனக்கு ஆர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 360 டிகிரியில் உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் வரைக்கும் வேணுமோ அதை டைரெக்டாக பாயிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் சென்டர் பாயிண்ட் ஆர்க். நார்மலாக ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர், தென் எங்கேருந்து எது வரைக்கும் உங்களுக்கு ஆர்க் ஃபார்ம் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணி இரேஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டேஞ்சன்ட் ஆர்க். ஸோ அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு லைன் ஆர் என் பாயிண்ட் இருக்கணும். அதாவது ஒரு சர்க்கிளோட என் பாயிண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு என் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த டேஞ்சன்ட் ஆர்க்கை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது ஒரு என் பாயிண்ட். ஸோ அந்த என் பாயிண்ட்லேருந்து எனக்கு டேஞ்சன்சி ஆர்க் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஆனால் ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபஸ்ட் பண்ணிட்டேன், செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் டேஞ்சன்சியாகவும் கொடுக்கலாம், ஆர் என் பாயிண்ட் அதாவது என்ன சொல்றது கோஇன்சைட் அப்படின்ற ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இது மட்டும் தான் டேஞ்சன்சி, இது டேஞ்சன்சியா ஃபார்ம் ஆகாது. நான் வேற லைன்ஸ் ஒன்னு டிரா பண்றேன், லைன் ஒன்னு டிரா பண்றேன். ஸோ இதை இரேஸ் பண்ணிக்கலாம். தென் அகைன் போயிட்டு டேஞ்சன்ட் ஆர்க் யூஸ் பண்ணிட்டு, இந்த பாயிண்ட் டேஞ்சன்ட் ஆனா இங்க இருக்கிறது வந்து எனக்கு டேஞ்சன்சியா ஃபார்ம் ஆகாது, தெரியுதா? ஸோ இது டேஞ்சன்சியே அப்ளை ஆக மாட்டது. இது என்ன அப்படின்னா கோஇன்சைட்ல அப்ளை ஆயிருக்கும். ஓகே, ஜஸ்ட் செலக்ட் பண்ணி இரேஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா த்ரீ பாயிண்ட் ஆர்க், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் ஒன். ஸோ என்ன டைரக்ஷனில் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்க முடியும், ஆர் டயாமீட்டர் கொடுத்து கூட நீங்கள் அந்த ஆர்க்கை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ த்ரீ பாயிண்ட் ஆர்க்கை நான் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் லைனாகவும் என்னால் மாற்ற முடியும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாகவும் என்னால் மாற்ற முடியும். ஆர் இப்போ நான் இங்கே இருக்க ஒரு ஆர்க்கை நான் எடுத்து ட்ரா பண்ணுறேன், அதோட டைமென்ஷன்ஸ் எனக்கு இங்கே ஆட் ஆகாது. ஆட் டைமென்ஷன்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதாவது எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நான் என் கடைசியில் நான் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோன்னே எனக்கு அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இது ஆட் டைமென்ஷன்ஸ் இல்லாமல் நான் ட்ரா பண்ணேன், இது வந்து ஆட் டைமென்ஷன்ஸ் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, தெரியுதா? டேஞ்சன்சியாக கூட எனக்கு ஃபார்ம் ஆகும், அதாவது ஒரு என் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மோடும் செலக்ட் பண்ணலாம், ஆர் அந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத. அப்படி இல்லைன்னா நீங்கள் லாக் கொடுத்தும் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ லாக் ஆகிட்டு பாருங்க, அதாவது ஃபுல்லி டிஃபைன்டாக எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஆர்க் கமாண்ட். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் காட்டும். நீங்கள் இதை பேஸ் பண்ணி கூட அதோட ஆர்ஜின் அண்ட் ஆங்கிளை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் கன்ஸ்டைன் கொடுத்தோன்னா நெசிஷுவல் அந்த சென்டர் லைனாக கூட நம்ம ரெஃபரன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.